ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன லாக் பார்க்க போகிறேன்னா க்ளீனிங் ஒர்க்கு தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு டீ போட்டு குடிச்சிடலான்னு சொல்லிட்டு டீ வச்சுட்டு இருந்தேன் நான். ஸோ ஆஃப்டர்நூன் தான் இந்த ஒர்க்கெலாம் ஸ்டார்ட் பண்ணேன் நான். அந்த க்ளாசரி ஐட்டம்ஸ், இந்த அஞ்சரை பொட்டி இதெல்லாம் ரீஃபில் பண்ணணும். ஸோ எல்லாமே பேக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் பாக்ஸ் பண்ணணும். சில இது பேக்கெட்ஸ் அவ்வளோ வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த பிஃபோர் த செல்ஃப் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப டர்ட்டியாக இருந்தது. அந்த பேப்பர்ஸ்லாம் ஆயிலியாக இருந்தது. ஸோ அடியில் போட்டிருக்க பேப்பர்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கிளாசரி ஐட்டம்ஸ்லாம் அதாவது பாக்ஸ்லாம் ஃபில் பண்ணணும். ஸோ இந்த ஒர்க்கு தான். அந்த ஒர்க்கை பண்ணும் போதே அப்படியே ஒரு வ்ளாக் எடுக்கலாம்னு சொல்லி எடுத்துகிட்ருக்கேன் நான். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த செல்ஃபில் இருக்கிற பேப்பர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுற பாருங்கள், எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குன்ட்டு. எல்லா பொருளும் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருக்கேன், எங்கே பாருங்கள். இது எல்லாத்தையும் மறுபடியும் ரீஃபில் பண்ணணும். எல்லாத்தையும் அந்தந்த கண்டெய்னரில் கொட்டி வச்சுட்டு செல்ஃபில் எடுக்கணும் நம்ம. ஸோ பேப்பர்ஸை ஃபஸ்ட்டு எல்லாம் எடுத்துகிட்டு அந்த செல்ஃப் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டேன் நான். இந்த பேப்பர்ஸ் போட்டால் தான் கொஞ்சம் வந்து எதாவது ஆயிலியாக இருந்ததுன்னா அந்த இது மேலே கொட்டாமல் இருக்கும். கீழே அதே மாதிரி தான் பாருங்கள், எல்லாமே ஃபுல்லாமே அரேஞ்ச் பண்ணணும் எல்லாமே கீழே மேலே. ஸோ ஃப்ரிட்ஜுக்கிட்ட அதுக்கு முன்னாடி நவாப்பழங்க ஆக்சுவலாக பாட்டி கொண்டு கொடுத்தாங்க. சரி, அந்த நவாப்பழத்தில் பாருங்கள் கொஞ்சம்னா டாட் டாட்டாக இருக்குது. அது என்ன ரீசன் எனக்கு தெரியல. ஆனால் இது வந்து நாட்டு நவாப்பழம் கிடையாது, பார்த்தாலே தெரியுதுங்களா பெருசு பெருசாக இருக்குது. இது வந்து ஹைப்ரிடு. இது வந்து நாட்டு நவாப்பழம்னா சின்னதாக இருக்கும். இருந்தால் எடுத்து காட்டுற பாருங்கள், இது மாதிரி இருக்கும், குட்டி குட்டியாக இருக்கும்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. நாட்டு நவாப்பழம்லாம் வந்து 40 வருஷத்து வரைக்கும் வளர்ந்து தான் காய் பிடிக்கும். இதெல்லாம் ஹைப்ரிடு, பெருசு பெருசாக இருக்கிறதெல்லாம். சரி ஓகே, அதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சதெல்லாம் ஃபேன் கடியில் வச்சுருந்தேன் கொஞ்சம் ஓனரட்டும்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நட்ஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன் பாருங்கள். அப்படியே கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுருந்தேன், பாட்டி கொண்டு கொடுத்தனால நவாப்பழம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இதில் பாருங்கள் முந்திரி, ட்ரை கிரேப்ஸ்லாம் வச்சுருக்கேன், அப்புறம் மட்டும் லைன் டேட்ஸ் வச்சுருக்கேன். சரி, நவாப்பழத்தை சாப்பிட்டுட்டு பார்த்தா 5 மணி. கடகட கடகடன்னு க்ளீன் பண்ணணும். இன்னும் எந்த ஒர்க்கும் பண்ணவும் அப்படியெல்லாம் அந்த செல்ஃபில் வச்சுருக்கேன் பாருங்கள். சரி, இதுக்கு மேலே இருந்தால் ரொம்ப லேட் ஆகிரும், ஃபஸ்ட்டு எல்லா ஒர்க்கும் முடிப்போம்னு சொல்லிட்டு போய் பார்த்து இங்கே பாருங்கள் இது மாதிரி வந்து செம்பு சொம்பெல்லாம் வச்சுருக்கேங்க நான். அந்த செம்பு சொம்பில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. என்னென்னா இதெல்லாம் நான் வைப்பேன் மறந்துடுவேன் நானே. அந்த சொம்பில் பாருங்களேன் ஒன்று இருக்குது, அது என்னென்னா பேப்பர். அந்த பேப்பரில் என்ன சர்ப்ரைஸ் இருக்குன்னு பாருங்களேன், ஆக்சுவலாக கட்டி போட்டிருக்கேன். பேர்ட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ண மணி, ரெண்டு சிக்ஸ் வந்து விற்றுருக்கேன். அது வந்து 300 ரூபா. அதை நம்ம பர்ஸில் வச்சோம்னா செலவு பண்ணிடுவோம்ல. சும்மா ஆசையாக வளர்த்துன குருவி கொடுத்தோன்னே அந்த காசு வந்ததுனால அதை கட்டி வச்சுட்டேன் அந்த 300 ரூபாவை. ப்ளஸ் 10 ருபீஸ் இது மாதிரி இல்லை, ஏதாவது எக்ஸஸாக இருந்தேன்னா இந்த மாதிரி போட்டு இப்போ நான் எப்படி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த கமுத்தி வச்சுருந்த மாதிரி. ஸோ இது மாதிரி எஜ்ஜில் வச்சுருப்பேன் இந்த மாதிரி சொம்பெல்லாம், அந்த சொம்புலெல்லாம் வந்து காசு இருக்கும். ஸோ இது என்ன பாருங்கள், இங்கே பாருங்கள் ஏதோ வந்து கேமரா மின் டெலஸ்கோப் மாதிரி இருக்குது பாருங்கள். இது என்னன்னு தெரியுதுங்களா, குழவி கூடு கட்டி வச்சுருக்கு. இப்படி எங்கள் வீட்டில் எல்லாம் சுற்றி சுற்றி கூடு கட்டி வச்சுருக்கேன். ரீசன் வந்து அங்கங்கே விண்டோங்க. ஸோ அதனால் இப்படி கட்டி வச்சுருக்கோம் அங்கங்கே. இதுவுமே ஒரு எட்ஜில் தான் இருந்துச்சு. சரி, இது அப்படியே எடுத்த கையிலே வந்துருச்சு இந்த இது மாதிரி அந்த கார்னரில் இருந்ததுங்க. ஸோ ஆ கார்னர்லேருந்து எடுத்தேன். சரி, எடுத்துகிட்டு பார்த்தா ஒன்றும் இல்லை, உள்ளே எம்டியாக தான் இருக்குது. இப்படி கட்டிட்டு ஓடி போயிடுதுங்க. இங்கே மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் ஒன்று கட்டியிருக்கு பாருங்கள். அங்கே தெரியுதுங்களா நான் கை வச்சுருக்கேன் பாருங்கள், அங்கே போய் ஒன்று கட்டி வச்சுருக்கு. இந்த மாதிரி ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த ஹோல் வழியாக வந்துடும் அந்த குழவி. வந்துட்டு இந்த மாதிரி வீட்டில் எங்கெங்கே ஸ்பேஸ் கிடக்குதோ அங்கங்கெல்லாம் கட்டி வச்சிரும். இது நாங்கள் இது பாருங்கள், இந்த மாதிரி எங்கள் ஹவுஸில் சுற்றி வந்து விண்டோஸாக நிறைய இருக்கும், எப்போவுமே ஓப்பனும் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அதனால் நிறையா குழவி இது மாதிரி இன்செக்ட் எல்லாமே வீட்டுக்குள்ளே வந்துடும் வேறு. அது மாதிரி இப்போ அங்கே கட்டியிருக்கு, அது எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு தெரில. இது வந்து எல்லாம் பொடி அரைச்சி கொடுக்குறாங்களே, பாட்டி அரைச்சி கொடுத்துருந்தாங்க. மனோஜோட பாட்டி வந்து இந்த மாதிரி குழம்பு பொடி கறிப்பொடியெல்லாம் வந்து அவங்க அரைச்சி கொடுத்துருவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நான் பாக்ஸ் பாக்ஸாக கண்டெய்னரில் போட்டு ஃபில் பண்ணிடுவேன். இங்கே பாருங்கள் இந்த ஒரு பாக்ஸில் இருக்கிறதும் வந்து குழம்பு பொடி, அது வந்து கறிப்பொடி. அந்த மாதிரி எங்களுக்கு வந்து இயர்லி ஒன்ஸ் அவங்க அரைப்பாங்க, 6 மந்த்ஸ் ஒன்ஸ் இல்லைன்னா அரைப்பாங்க. அரைக்கும் போது எங்களுக்கு கொடுத்துருவாங்க, நாங்கள் அதை வந்து இது மாதிரி ரீஃபில் பண்ணி வச்சுப்பேன் நான் அவங்க அரைச்சி எனக்கு கொடுக்கும்போது. ஸோ ஒரு பாக்ஸாக எடுத்து எடுத்து அப்படியே ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். இதெல்லாம் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தது, அதனால சரி அப்படியே ஏதாவது ஃபில் பண்ண வேண்டியது மட்டுமே பேக்கெட்லேருந்து கொட்டி எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே ஒன்று ஒன்றா அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் வந்து நான் கல்யாணம் பண்ணும்போது வாங்கின இந்த மாதிரி கண்டெய்னர், ஒரே மாதிரி பாக்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி ஈவனாக வச்சுருப்பாங்க. ஸோ எங்கிட்டலாம் ஈவனாக இருக்காது. நான் அப்போ வந்து செப்பரேட் செப்பரேட்டாக வாங்கினேன்.
ஃபஸ்ட்டு ஒரு 6 சீட்டு ஒரு டைம் வாங்கினேன், அது மாதிரி வாங்கினது. ஸோ அது மட்டும் இல்லைங்க, ஸோ எல்லாமே எங்கிட்ட வந்து என்னென்ன பாக்ஸ் இருக்கோ அதில் தான் நான் ஃபில் பண்ணி வச்சுருப்பேன் கிளாசரி ஐட்டம்ஸ். இதுக்காக ஸ்பெசிஃபிக்காக வந்து ஈவனாக இருக்கணும் அப்படின்னு என்ன வாங்கலை நான், இனிமேல் வாங்கினா நான் சில்வரில் தான் வாங்கலான்னு இருக்கேன். பட் சில்வர் வந்து எங்கள் ஏரியாவுக்கு செட் ஆகாதுங்க, காரணம் வந்து உப்பு தண்ணி, உப்பு தண்ணியில் வந்து எல்லாமே இதாயிரும். அதனால பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணி ஆகணும். பிளாஸ்டிக்கில் வேணால் ஏவனா பார்த்து கொஞ்சம் ஏர் கண்டெய்னராக பார்த்து போட்டுக்கலாம். இப்போத்துக்கு இருக்கிறத வச்சு நான் இந்த மாதிரி அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த பாக்ஸஸ்லாம் வந்து அவர் ஐஸ்கிரீம் ஷாப் நடத்தும் போது இருந்தது. ஸோ இந்த பாக்ஸ்லாம், இந்த பாக்ஸ்லாம் வந்து அது இதுலேயும் வந்து மிளகு அது மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் வந்து அதில் ஃபில் பண்ணி வச்சுருவேன். எங்கிட்ட என்ன பாக்ஸ் இருக்கோ அந்த பாக்ஸில் நீட்டாக வந்து அரேஞ்ச் இப்படி நீட்டாக அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ இது நாங்கள் கொஞ்சம் ஒரு ஃபியூ பிளான்ஸ் இருந்தது, அங்கங்கே ஷிஃப்ட் ஆகிட்டு இருந்தோமா அதனால நிறையா ஸ்டோர் பண்ண வேண்டியது மாதிரி பிளாஸ்டிக்ஸ்லாம் வாங்கி வாங்கி ஸ்டோர் பண்ண முடியாது. மேலே பாருங்கள் எவ்வளோ திங்ஸ் இருக்குதுன்னு. அதே மாதிரி புளி, புளி வந்து ஆக்சுவலாக நாங்கள் அதிகமாக வாங்குவோம், அம்மா வீட்டிலேருந்தும் கொடுப்பாங்க. இவங்க மனோஜ் பாட்டி சைட்லேருந்துமே மரம் இருக்குது, புளி மரம், அங்கேருந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க கொட்டி எடுத்து இது மாதிரி கிளியராக ரிமூவ் பண்ணிவிட்டு கொடுத்துருவாங்க. அதை வந்து நான் எடுத்துகிட்டு வந்து ஆக்சுவலாக இது மாதிரி கவர்ஸ் இது மாதிரிலாம் எதுவும் வைக்காதீங்க, புளியெல்லாம் இது ஸ்பாயில் ஆயிரும். இதுவும் ஆக்சுவலாக ஸ்பாயில் ஆச்சு என்னன்னு தெரியல எனக்கு, ஏன்னா நல்லா இருக்குது அதனால தான் அதுக்குள்ளே போடுறேன் நான். இது ஆக்சுவலாக இது மாதிரி பீங்கா கண்டெய்னர் பெருசாக வாங்கி வச்சுக்கோங்க. புளியெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணும்போது சாக்லேயோ பிளாஸ்டிக்ஸ்லையோ எதுலேயும் வச்சிடாதீங்க, இல்லை வீணாக போயிடும். இது மாதிரி பெரிய பீங்கா வச்சுட்டு அதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிடுங்க. ஸோ கிட்டத்தட்ட செகண்ட் ரோவையும் நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். நான் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டு பாருங்கள், அதில் உப்பு புளி. இது வந்து வெளியில் வைக்கிற இது உரி, பூ இருந்ததுன்னா போட்டு வெளியே வைப்பேன், பூ இல்லாத உள்ள வச்சுருவேன். ஸோ அஞ்சரைப்பட்டி மட்டும் தான் நான் கொஞ்சம் ஃபில் பண்ணலை, ஒரு சில ஐட்டம்ஸில் இருக்குது அதெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு இப்போ பாக்ஸ் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதெல்லாம் ஃபில் பண்ணணும். பாக்ஸ் இருக்கிறது ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் கீழே இருக்கிற ரோவும் கொஞ்சம் அப்படியே எல்லாத்தையும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் எல்லாமே. ஸோ மிளகா இந்த மாதிரி எல்லாம் என்னென்ன ஐட்டம்ஸ் வேணுமோ அது எல்லாமே நீட்டாக எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதான் இங்கே க்ளீனிங் ஒர்க்கை கிட்டத்தட்ட முடிச்சிட்டேன். இது என்ன தெரியுங்களா, செல்ஃபு, ஐ மீன் இது எதுக்குன்னா டைல்ஸ். இந்த டைல்ஸ் வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், இதெல்லாம் ரொம்ப 1 இயருக்கு முன்னாடி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒன்று யூஸ் பண்ணுறலாம் பார்த்தீங்களா, நம்ம வைக்கிறதுக்கு திங்ஸ் வைக்கிறதுக்கு சூடான பொருள் வைக்கிறதுக்கு, அதுக்கு பதிலாக இந்த செல்ஃபு பார்த்தா 5:30 ஆக போகுது. ஸோ ஓகே, இதுக்கு மேலே சரி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் மற்ற வேலையை பார்ப்போம்னு சொல்லிவிட்டு வெளியே வந்தால் இது நான் கோலை போட்டிருக்கேங்க. அந்த டே காற்று செம்ம காற்று, மழை வர்ற மாதிரி இருந்தது, கிளைமேட்டு நல்லா கருகி இருந்தது. ஸோ ஓகே, ஈவினிங் நான் மழை வரப்போது பாருங்கள், காற்று பயங்கரமாக அடிச்சுட்டு இருந்தது, மழை வர்ற மாதிரியும் கிளைமேட் இருந்தது. சரி ஓகே, 5:30 ஆயிடுச்சு, சரி குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சார் ஏதாவது பண்ணுவோம் அப்படி சொல்லிவிட்டு ஓகே இதை பாருங்கள் இப்படி கோலை போட்டிருக்கேன்ட்டு. 6 ஆயிடுச்சு, குளிச்சுட்டு வந்துட்டேங்க, அப்புறம் டிவி போட்டுட்டு பார்த்துட்டு இருந்தேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.